ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4ல இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு கமல் சார் வந்து சில பஞ்சாயத்துகளை தீர்த்து வச்சுட்டு யார் யாரை இன்னைக்கு சேவ் பண்ண போறார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவார். முன்னதாக இந்த வாரம் அனிதா, அஜித், பாலாஜி, நிசா, சனம், சோமசேகர், சுரேஷ், ரமேஷ், ரம்யா பாண்டியன், ரியோ, வேல்முருகன் ஆகிய 11 போட்டியாளர்கள் எவிக்சனுக்கான நாமினேஷன்ல வந்திருக்காங்க. இந்த 11 பேர்ல அதிகமான ஓட்ஸ் வாங்கி டாப்ல இருக்கிற 6 போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாலாஜி, ரம்யா, சுரேஷ், ரியோ, நிசா, ரமேஷ் இவங்க 6 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்த 5 இடத்துல இருக்கிறவங்க சோமு, அனிதா, ஆஜித், சனம், வேல்முருகன் இவங்களில் ஒருத்தர் தான் வெளியே போக போகிறாங்க. இந்த 5 போட்டியாளர்கள்லையும் ஆஜித், சனம், வேல்முருகன் இவங்க தான் கடைசியில் இருந்துட்டு இருக்காங்க. முன்னதாக அனிதா ரொம்ப டேஞ்சரான பொசிஷனில் இருந்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போது மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் சனமும் வேல்முருகனும் சரிசமமான நிலையில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரில் வேல்முருகன் தான் குறைவான ஓட்டுகள் வாங்கி இந்த வாரம் வெளியே போக போகிறார் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். எல்லா ஒப்பீனியன் போல் ரிசல்ட்ஸும் வேல்முருகனுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்திருக்கு. ஆனால் ஆஜித்க்கும் வேல்முருகனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேருமே சுவாரஸ்யம் கம்மியான போட்டியாளர்கள் தான். இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தப்ப வேல்முருகன் பாலாஜியும் ஆஜித்தையும் நாமினேட் பண்ணியிருந்தாரு. இதில் அவர் ஆஜித்தை நாமினேட் பண்ணுறதுக்காக சொன்ன ரீசன் ஏற்றுக்க முடியாதாகவே இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, ஆஜித் எவிக்சன் ப்ரீ பாஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நைட்லாம் தூங்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. அவர்கிட்ட நிறைய திறமை இருக்குது, அதனால் இந்த சீசன் முழுசுமாக இருந்து கடைசி வரைக்கும் நிற்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவருக்காக சொல்கிறேன். அதனால் ஆஜித் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு வேல்முருகன் சொல்லியிருக்காரு. இதுலேயே தெரிஞ்சிருக்கும், 1, வேல்முருகனுக்கு தன்னோட மனசில் இருக்கிறத சரியான வார்த்தைகளை கோர்த்து பேச தெரியல, இல்லை அப்படின்னா அவருக்கு இந்த கேமே புரியல, யாரையும் நேரடியாக பகச்சிக்க வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதே போல் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே உள்வாங்கிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பிக் பாஸ் வீட்டில் வேல்முருகனை ஒரு ஈரக்களிமண் மாதிரி தான் வச்சுருக்காங்க. யார் யாருக்கு எந்த மாதிரி சேஃப் பிடிக்குதோ அந்த மாதிரி அவரை மாற்றிக்கிறாங்க. ஸோ இதனால் வேல்முருகன் எவிக்ஷனில் முக்கியமான சாய்ஸாக இருந்துகிட்ருக்காரு. அடுத்து ஆஜித் பார்த்தோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இடியே விழுந்தாலும் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பார். இது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, பல இடங்களில் இதை காட்டியிருக்காங்க. ரெண்டாவது, பாட்டு பாடுறது தான் அவரோட திறமை, ஆனால் அதை பிக் பாஸ் வீட்டில் இன்னும் முழுசாக யூஸ் பண்ணலை, கொஞ்சம் கூச்சமும் இருக்குது. அடுத்து எல்லா டாஸ்க்லேயுமே அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் இதுவரைக்கும் நமக்கு காட்டியிருக்காங்க. வாரத்தில் 2 நாட்களாவது ஆஜித் பிக் பாஸ் வீட்டிலேருந்து காணாமையே போயிடுறாரு. அப்புறம் திடீர்னு வர்றாரு, ரொம்ப சாதுவான போட்டியாளராக இருக்காரு. ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், வீட்டை வைப்ரேஷனில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த போட்டியாளரை பற்றி நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவாவோ ஆடியன்ஸ் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்படி இல்லாமல் ஒரு போட்டியாளரை பற்றி ஆடியன்ஸ் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அவருக்கு இந்த நிகழ்ச்சி செட் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் சனம், அனிதா ஏதோ ஒரு வகையில் அப்பப்போ வைரல் ஆகிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆஜித் வேல்முருகனால் பண்ண முடியல. இந்த 2 பேர் தவிர சனமோ இல்லை அனிதாவோ வெளியேற எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேலும் இன்னைக்கு யார் யார் சேவாக போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள்.